சார் மீன் ஆர்வமா இருக்கா? சார் மீன் சாப்பிடு பாப்போமா. வணக்கம் ஸ்குவாட். இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் இன்றைக்கும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆஃபர் ஒன்று பார்த்து எடுத்துருக்கிறோம். ஃபைஸ் ஆஃப் ஜெஃப்னாலேருந்து பிரியாணி, தம் பிரியாணி, சிக்கன் 65, பெப்சி இது மூன்றும் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வா. இதில் என்னென்னா 650 ரூபா பேக்கேஜ். அதிலேயே இந்த மூன்று ஐட்டமும் இருக்குது. அதை விட உள்ளுக்கு ரைத்தாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு இன்னும் பார்சல் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இதே நீங்கள் விருப்பம்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆஃபர் ஒன்று தான் போய் கொண்டிருக்கேன். இந்த ஆஃபர் இந்த பிராண்டட் கண்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஃபேஸ்புக் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். தேவையான அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளு. இது வந்து காகில் ஸ்கொயரில் இருக்குது இந்த கடை. இது ஒரு உண்மையில் ஒரு பெப்சி விளம்பரம் இல்லை. இந்த பேக்கில் பெப்சி இருக்குது, அதான் இதில் வச்சுருக்கு. சார் மீன் ஆர்வமாக இருக்கா? இது வந்து சிக்கன் 65, கோழி 65 இருக்கு. நீ 60 அந்த இது பழைய ஜோக்க ஏற்கனவே அடிச்சிட்டீங்க. ஓகே, நான் இன்றைக்கு எடுத்த இந்த பேக்கேஜில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 ஒரு பாயில்டு எக்கும் இருக்குது. அதை விட ரைத்தாவும் இருக்குது. அடுத்தது எத்தனை எம்எல் இது? இது வந்து 250 ml ஒரு பெப்சியும் வச்சுக்காங்க. இந்த பேக்கேஜ் வந்து 650 ரூபா. பொதுவில் நாங்கள் சோடா குடிக்கிறது இல்லை. இந்த சோடாவை தவிப்போம். நாங்கள் இதில் மெயினாக காட்டினது வந்து இந்த பேக்கேஜில் என்னென்ன விஷயம் வருதுன்னு சொல்லி இதென்று தான் காட்டினாங்க. இந்த சோடா இப்போதைக்கு எனி தேவையில்லை. முட்டை துள்ளி கொதிக்குதா? தாழ்மி சாப்பிடு பாப்மா. ம், பத்திய காசு மேதான். ஆனால் பிரியாணிக்கு உள்ள பெருசாக சிக்கன் இல்லை தான். எனக்குன்னா ஒரு ரெண்டு துண்டு தான் கிடக்கும். சிக்கன் இல்லை, அதுக்கு பதிலாக தான் இது சிக்கன் உள்ளுக்கு போட்டு தண்டாமல் திரும்ப 65 வச்சுக்கலாம். ரைத்தா மட்டும்தான் வச்சுக்கணும். கத்தரிக்காய் ஒரு தொக்கொண்டு வச்சுக்கலாம். குழம்பு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தொக்கொண்டு இருந்துருக்கும். அதேமாதிரி பிரியாணியில் வாசம் வந்து இது வாசம் வந்து பிரியாணி வாசம் வருது. ரைத்தாவையும் வந்து தனியாக காட்டியிருக்கலாம். ஏனெண்டா சோத்தோடலாம் மிக்ஸ்ட் ஆகிட்டு இல்லை. தாரம் எப்படி இருக்குது பிரியாணி? பிரியாணியில் டேஸ்ட் ஓகே. எனக்கு பட் இதில் சிக்கன் குறையாக இருக்குது. நானும் தான் ஃபீல் பண்ணுறேன். 65 வச்சுருந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டு ஒரு தம் பிரியாணியாகவே சேர்த்துக்கலாம் இல்லையா? தனியாக வச்சுருக்க தேவையில்லை. பிரியாணி மசாலா வந்து எல்லா இடம் இருக்குது, ஆனால் அந்த சூப்புக்கெல்லாம் இல்லை இல்லையோ. இல்லை இந்த காரசாரமாக இல்லை. ஒரு பிரியாணி மசாலான்ற ஒரு வாசம் மட்டும் அடிச்சுக்கொண்டே இருக்கு. வாசம் வருது. ஆனால் சீரியஸாக இந்த அவங்களுக்கு ஒரு சஜஷன், ரைத்தா வந்து வேறொரு பேக்கில் ஹட்டி கொடுக்குற இந்த சிக்கன் 65 ஹட்டின மாதிரி வேறொரு பேக்கில் ஹட்டுறா நல்ல மென்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உடனே சாப்பிட்றதுக்கு உடனே அதுலேயே சாப்பிட போகிறோம்டா போட்டு தரது. ஓகே, பாசலுக்கு தனியாக கடை அங்கேயும் சாப்பிடலாமா? இப்போ இல்லை, ஆனால் சாப்பிடலாம். சிக்கன் 65 பெருசாக ஒரு மசாலாவும் இல்லை. ஏன்னா பிளாங்கான ஒரு சிக்கன் 65 மாதிரி தான் இருக்குது. கலர் கலர் போட்டிருக்காங்களே ஒழிய மசாலா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க.
ஏதோ மாவில் துவைச்சி பொறிச்சிருக்கீங்க நம்மளோட ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் அண்ட் உள்ள அடிக்குது. ஏதோ ஒரு கோட்டிங் ஒன்று இருக்குதான். சிக்கன் 65 ஒரு எலும்பும் இல்லை, போன்லெஸ்ஸாக தான் இருக்கு. ரைத்தாவை ஒண்டா வச்சு கட்டுறதால சரியான பழதா போகிறதுக்கு வந்துடும் போது தயிர் தான் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகினாலும் பக்கம் பழதாயிரும். பிரியாணி இந்த டேஸ்ட் ஓகே, பட் அதில் சிக்கன் குறைய. சிக்கன் குறைய மீன்ஸ் நீங்கள் பிரியாணிக்குள்ளே போட்ட சிக்கன் குறைய, போட்ட சிக்கன் குறைய. 65 சிக்கன் காணும், சிக்கன் காணும், ஆனால் பிரியாணி பிரியாணிக்கு உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து காணும். என்னை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி வடிவாக காணும். ஒரு ஆளுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த ஒரு சோடா குடிச்சு சோடா குடிக்க இல்லாமல் இருக்குமெண்ணு நினைக்கிறேன். இல்லையோ உங்கள் சாப்பிட்டே இல்லாத அதான் மட்டும்படி பிரியாணி வந்து டேஸ்ட் ஓகே, அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆக எனக்கு இருக்கிற அதில் குறையன்ட்டு நான் சொல்லுவேன். முதலாவது ரைத்தா வந்து தனி பார்சலாக கட்டுறது பெஸ்ட், அது செய்யக்கூடிய விஷயம் அது, அது தனியாக கட்டுறது நல்ல. பிரியாணி சிக்கன் 65 தந்த சிக்கனை பிரியாணிக்கெலாம் போட்டிருக்கலாம். ஓ எனக்கு என்னடா அந்த சிக்கன் 65 வந்து எனக்கு பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேறே இல்லை, இல்லை பெரிய டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டோ இல்லை. ஆனால் வந்து அது எல்லாமே வந்து எலும்பிலா சிக்கன் எனக்கிட்ட சேர்க்கிறாங்க, அதை வந்து நேராக பிரியாணிக்குள்ளே என்ன அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த தனியாக சிக்கன் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்களோ தெரியலை. ஆனால் என்ன பொறுத்த எங்கட சஜஷன்ஸ், பிரியாணிக்குள்ளே போட்டு குக் பண்ணால் இன்னும் பிரியாணி ஃப்ளேவராகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. ஒரு தொக்கொண்டு வச்சுருக்கலாம், இல்லைன்னா தண்ணி குழம்பு, தண்ணி குழம்பு, தண்ணி குழம்பு இல்லாட்டியும் ஒரு தொக்கு இருந்தனா பெஸ்ட். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட தான், குறைச்சா நல்லம். ஆனால் இப்போ இருக்கிற விலை நிலவரத்தில் அந்த ப்ரைஸ் வந்து ஓகேயாக இருக்குமெண்ண நினைக்கிறேன். என்ன எல்லாமே விலை கூடிட்டு தானே, 650 ரூபாய்க்கு ஃபுல் கொம்போ ஓகே. நெடுகளும் சாப்பிடக்கூடிய ப்ரைஸும் இல்லை, ரெகுலராக சாப்பிடக்கூடிய பிரியாணியும் இல்லை. சில விஷயத்தை நாங்கள் ஓப்பனாக சொல்ல தானே வேணும், சாப்பாடு நல்லா இருக்குது, ஆனால் ரெகுலராக பிரியாணின்னு சொல்லி சாப்பிடலாம். மட்டும்படி சாப்பிடலாம், ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்தியா நாள் இப்படி இருந்தோம் எங்களுக்கு தெரியலை, ஆனால் குறையன்னு நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலே பிரியாணி டேஸ்ட் தான், ஒரு இதுவும் இல்லை. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்ஷன் கொஞ்சம் செய்தால் இன்னும் நல்லா இருக்கு. நான் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த போஸ்ட், அவங்க மார்க்கெட் பண்ண விதத்து, அந்த கொம்போவை மார்க்கெட் பண்ண விதத்தில் நாங்கள் விழுந்தது, பெருசாக எதிர்பார்த்தாங்க, அந்த திருப்தி இல்லை அவ்வளோதான். மற்றபடி பிரியாணி நல்லா இருக்கு, பேக்கிங் எல்லாமே நீட்டாக இருந்தது. அந்த பேக்கிங்கில் ஒரே ஒரு விஷயம், ரைத்தா மட்டும் தனியாக கட்டினா மட்டும்படி ஓகே. இவ்வளவு ப்ரைஸ் எடுக்க கொடுக்கல, ஒரு சின்ன ஒரு டெசர்ட் இருந்ததுண்டா என்ன இல்லை, இந்த ப்ரைஸே நாங்கள் மறந்து வைப்போம்னு யோசிக்கிறேன். அது ஒரு ஃபுல்ஃபில் வந்துருந்தேன் சாப்பிட, ஒரு ஃபுல்ஃபில் ரைத் என்ன ஒரு டெசர்ட் தந்துக்கிறாங்க, இந்த ப்ரைஸுக்கு ஓகே என்று யோசிச்சுருக்கலாம். அடுத்தது சோடா குடிக்கக்கூடிய ஆக்கணுன்னா சரி, அந்த திருப்தி வந்திருக்கு. சோடா குடிக்காமல் இருக்கிறதாலையும் அந்த திருப்தி இல்லாமல் இருக்கும் தெரியல இல்லையோ. இந்த வீடியோ உங்களை பார்த்துட்டு உங்களோட உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்றதெல்லாம் எங்களை அடுத்த வீடியோக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ட்ராவல் வித் ஸ்குவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அடிச்சு விடுங்க.